இந்தோனேஷியாவில் கால்பந்து விளையாட்டின் போது ஏற்பட்ட பயங்கர கலவரத்தில் குழந்தைகள் காவல்துறையினர் உட்பட 127 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பகுதியைச் சேர்ந்த மலாங் என்னும் இடத்தில் உள்ள கன்சுருகன் மைதானத்தில் நேற்றிரவு கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உள்ளூர் அணியான அரோம கால்பந்து கிளப் அணியும் அதன் பரம எதிரி அணியான செர்சேபாயாவும் மோதின. இந்த போட்டியில் உள்ளூர் அணி சொந்த மைதானத்தில் தோல்வியை தழுவியதால் பெரும் கலவரம் வெடித்தது. கலவரக்காரர்கள் மைதானத்தில் புகுந்து கிளர்ச்சியில் ஏற்பட்டதால் காவல்துறை அதிகாரிகள், ரசிகர்கள், குழந்தைகள் உட்பட 127 பேர் உயிரிழந்தனர். காவல்துறையினர் கலவரத்தை ஒடுக்க கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்தனர். இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் வேலியை தாண்டி குதித்து ரசிகர்கள் வெளியே தப்பிக்க முயன்றனர். இதில் ஏராளமானோர் மிதிக்கப்பட்டு இருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மைதானத்தில் வெடித்த கலவரம் வீதிகளுக்கும் பரவியதாக அந்த செய்தி கூறுகிறது.